ஹாய், 2013 தமிழ் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டே 5 வீடியோ. இதில் நம்ம வந்து 201 to 250 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 50, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருமற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. எது வந்து பிழையற்ற வாக்கியம் கரெக்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆணிரை கல்வரால் அல்லது பகைவரால் கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவோ பேரிழிப்பாகவும் கருதப்படுகிறது. ஸோ நமக்கு இங்கே என்னென்னா, எது வந்து கரெக்டான இருக்க சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க, டி வந்து கரெக்டாக. ஸோ நீங்கள் ஒன்று வந்து ரீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க டிஃப்ரென்ஸு இல்லை என்ன எதனா ஒரு மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கோ அதை இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து வலுவு சொல்லற்ற தொடர் வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலப்பக்க வலது பக்கம்ன்றது நம்ம வந்து சொல்லும் போது கரெக்டாக இருக்காமல் இருக்கும், ஆனால் வலப்பக்க சுவரில் எழுதாதே, சுவற்றில் இதெல்லாம் வந்து நம்ம சொல் இதுதான் நமக்கு கரெக்டாக இலக்கணத்தோடு இருக்குது, லெட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைப்போம், ஆனால் சுவரில் தான் கரெக்டு, வலப்பக்கம். அது பேச்சு வழக்கில் இருந்தாலும் அதுதான் வந்து வலுவு சொல்லற்ற தொடர். இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அடுத்து கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? கொம்பினை ஒத்த மடப்பிடி திரௌபதி. ஏன்ஷியன் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள். திருவாரூர் நான்மணி மாலை என்னும் நூலின் இடம்பெறாத பாவகை வஞ்சிப்பா. ஸோ நான்மணி மாலையில் வந்து வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை, கலித்துறை எல்லாமே வஞ்சிப்பா மட்டும்தான் இருக்காது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து தெரியாத கொஸ்டின்ஸாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒரு ரிவிஷனுக்கு ஓல்டு புக் படிக்க முடியாமல் டைம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 6th, பின்வருவனவற்றுள் நம்மாழ்வாராக குறிக்காத பெயர். நம்மாழ்வாரை குறிக்காத பெயர் தமிழ் வியாசர். ஸோ அப்போ மற்ற மூணுமே வந்து அவரை குறிக்கிற பெயர் தான், சடகோபன், தமிழ்மாறன், பராங்குசன். இது எல்லாமே வந்து நம்மாழ்வாருடைய இன்னொரு பெயர்கள். அடுத்து பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்ற பெயருண்டு. குமரி கற்றாழை, கற்றாழைக்கு தான் வந்து என்னது குமரின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் முத்துராமலிங்க தேவர். பொருந்தாததை சுட்டுக ஏமம். இதில் வந்து பொருந்தாதது வந்து வாதம், பித்தம், சீதம் எல்லாமே வரும், ஏமம் மட்டும்தான் பொருந்தாதது. நம்ம உடலுடைய சீர்நிலைகள் சொல்லுவாங்க, வாதம், பித்தம், சீதம். அடுத்து தென்னவன் பிரம்மராயன் என்ற விருதிற்கு உரியவர் மாணிக்க வாசகர். இது எல்லாமே வந்து நமக்கு நியூ இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. தென்னவன் பிரம்மராயன், மாணிக்க வாசகர். நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இவ்வாறு தமிழரின் நாகரிக பண்பை சுட்டும் இலக்கியம் நற்றிணை. சொல்பொருள் கலபம், சந்தனம், புயம், தோல், நாமம், பெயர், பகழி, அம்பு. 3421. நெக்ஸ்ட் ஒன், தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் எது? களவழி 40. ஓகேவா? நம்ம வந்து கலிங்கத்து பரணிலாம் நம்ம பார்த்துருப்போம், அது வந்து கலிங்கம்ல நடந்த போர் அப்படின்னு. கழுமலம் அப்படின்ற ஊரில் நடந்த போரை வந்து விவரிக்கக்கூடிய வரலாற்று நூல் வந்து களவழி 40. அது ஒரு நம்ம 15 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. அடுத்து புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தியின் முதல் புதுக்கவிதை காதல். ஸோ நம்ம இந்த கொஸ்டின்லேயே வந்து ரெண்டு ஆன்சர் இருக்குது. புதுக்கவிதையின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள். அவருடைய ஃபர்ஸ்ட்டு புதுக்கவிதை வந்து காதல். சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுபவர் பிரமிழ். சிறந்த படிம கவிஞர். ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என கூறும் நூல் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. பொறுத்துக மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ. இது யார் என்ன பாடல்னா குழந்தை பாடல். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. ஏற்ற பாடல். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறுன்றி. திருமண பாடல். சந்திரரே சூரியரே தெய்வ பாடல். 2341. வல்லைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார். ஸோ இதில் வந்திருக்கிற மோனை தொடை கேட்டிருக்கேன். மோனை தொடை விகற்பம். மோனை தொடை விகற்பம் பார்க்கும்போது நமக்கு 9th standard ஓல்டு புக்கில் இருக்குது. மேற்கதுவாய் மோனை, மேற்கதுவாய் மோனை. இதில் நமக்கு என்னென்ன லெட்டர்ஸில் மோனைன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சேமாக இருக்கணும், கரெக்டாக. இது இப்போ இது வந்து நமக்கு ஊ இருக்கிறதால இது நமக்கு வராது. இதுக்கு நம்பர் 1 கொடுத்துருங்க. இது நம்பர் 2 வரல. நம்பர் 3 4. இப்போது 1 3 4 அந்த லெட்டர்ஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக வந்தால் மேற்கதுவாய் மூனை. எதுக்கும் சேம் நம்பர் தான், ஆனால் நமக்கு என்ன வரும், செகண்ட் லெட்டர் வந்து சேமாக வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. 19th, கீழ் வருவனவற்றுள் பிழையில்லா சொற்றொடர் எது? அவள் தந்தையும் என் மகனும் கூறுவன் ஏற்கத்தக்கன அல்ல. உரிய விடை
இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டும் விரும்பிய மேனாட்டு அறிஞர் ஜீயுப்பப். அவர் தான் வந்து அவர் கல்லறையில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருப்பார். வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் ராபி சேது பிள்ளை. பொருந்தாததை கண்டெழுது. நூல் அடிகள் இங்கே கொடுத்துருக்குறது வந்து மதுரை காஞ்சி 872 கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ராங்கானது. ஸோ பெரும்பான்மையற்றபடி 500 அடிகள், முல்லைப்பாட்டு 103, பட்டினப்பாளி 301. முல்லைப்பாட்டு தான் வந்து நமக்கு இருக்கிற 10 பாட்டு நூல்களே வந்து குறைந்த அடிகளை உடையது. குறைந்த அடிகளை உடைய பாடல் வந்து முல்லைப்பாட்டு. பண்பு தொகை தேமொழி. பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. தேமொழி நற்றீரம் வந்து நன்மை குட்டலாரம், செம்மை குட்டல் மொழி, நன்மை குட்டல் மொழி எல்லாமே வந்து பண்பு குறிக்கிற மாதிரி தான் இருக்குது. தேமொழி தான் வந்து பொருந்தாதது. நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கணி ராயினும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் உதவ மாட்டார். இங்கே கொடுத்துருக்க அந்த ஓமையோட பொருள் வந்து உதவ மாட்டார். ஸோ இதெல்லாமல் பாடல் வரியில் இருக்க அந்த மீனிங் தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 25th, இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர் தருமு சிவராமு. இவர் வந்து இலங்கையில் பிறந்தவர். நிறைய பேர் வந்து நமக்கு வந்து இலங்கை, ஏன்னா இலங்கையை அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருந்த ஒன்றாதான் இருந்தது. நிறைய பேர் அங்கேருந்து அந்த தமிழ் கவிஞர் தான் இருந்திருப்பாங்க. பாம்பு. பாம்பு என்னும் பொருள் தராத சொல் முளை. ஸோ பாந்தன் உரகம் பண்ணகம்லாம் பாம்பு தான் சொல்லுது. முளை மட்டும்தான் வந்து பாம்பு பொருளை வந்து தராத சொல். நெக்ஸ்ட் துளசி. துளசி தலைவலி நீக்கும், கீழா நெல்லி மஞ்சக்காமலை நோய் நீக்கும். இது நமக்கு வந்து தெரியும், நம்ம நிறைய பேர் வந்து கேட்டிருப்போம். தூதுவளை இழைப்பு இருமல் போக்கும், குப்பை மேனி மலப்புழுக்கள் வெளியேறும். 4321. வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார். இது நமக்கு ஓல்டு தமிழில் வந்து 10th ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும். அடுத்து தமிழ்மொழி டேஷ் ஒலிகளை கொண்டுள்ளது, 500 ஒலிகளை கொண்டுள்ளது. பொருளோடு பொருத்தமான வினையை இணைக்க கூரை. கூரை வேந்தான், ஓலை முடைந்தான், பானை வணைந்தான், தேங்காய் கொய்தான். மரபு சொல். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் அடங்கு என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை எழுதுக. ஸோ அடங்கு அப்படின்ட்டு இருக்க அந்த வேர்ச்சொலோட வினையச்சம் கேட்டிருக்காங்க. வினையச்சம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈ இல்லை ஊ இதில் வந்து எண்ட் ஆகணும். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு இதுதான் கரெக்ட், அடங்கி தான் வந்து அதோடைய வினையச்சம். வலுவற்ற வாக்கியம் மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது. வினைத்தொகை எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. 1, 3 சரி, 2 தவறு. செந்நிழல், சூழ்கழல், உகுநீர் கரெக்டு. செந்நிழல்ன்றது செம்மை குட்டல் நிழல்னு பிரியும், ஓகேவா? இது ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி நீங்கள் இந்த இருக்க இன்னை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து செம்மை கூட்டல் நிழல்னு பிரியும் போது நமக்கு இது என்ன வரும், பண்பு தொகையில் வரும். இது மட்டும்தான் வந்து ராங். பொதும்பர் என்பதன் இலக்கண குறிப்பு ஈற்றுப்போலி. பொதும்பர்ன்ற இலக்கண குறிப்பு ஈற்றுப்போலி. ஸோ உங்களுக்கு ஈற்றுப்போலி நம்ம மோஸ்ட்லி ஃபேமஸாக ஃபேமிலியராக பார்த்துருக்க மாட்டோம்னா அடுத்திருக்க ஆப்ஷன்லாம் பாருங்கள், மேட்ச் பண்ணி பாருங்கள், அதிலே எது வந்து ஆட் ஒன் அவுட்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நூல், நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. மான விஜயம், பரதிமா கலைஞர், மண்ணில் சிறுத்தே, கதிரேசன் செட்டியார், மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, நத்தனா சரித்தனம், கோபாலகிருஷ்ண பாரதி. நேர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? முன்னிலை பெயர்கள் படக்கை பெயரில் மாறி வரும். அயற்கூற்றில் தான் அப்படி மாறி வரும், நேர்கூற்றில் மாறி வராது. ஸோ இங்கே கொடுத்துருக்க நேர்கூற்றுனா நம்ம டைரக்ட் ஸ்பீச், இன்டேரக்ட் இங்கிலீஷில் சொன்ன டைரக்ட் ஸ்பீச் வந்து நேர்கூற்று. இன்டைரக்டாக நம்ம எல்லாமே கன்வெர்ட் பண்ணுவோம், அது வந்து அயற்கூற்றில் வரும். விடை கேட்ட வினா கீழோர் ஆயினும் தாழை உரை. கீழோரிடம் எப்படி பேச வேண்டும், இதோட கொஸ்டின் எப்படி இருந்திருக்கோம்னா கீழோரிடம் எப்படி பேச வேண்டும், கீழோர் ஆயினும் தாழ உரை. பொறுத்துக. தொண்டை மண்டல சதகம் படிகாசு புலவர், பிரபுலிங்க லீலை, சிவபிரகாச சுவாமிகள், முகையதீன் புராணம், வண்ண களஞ்ச புலவர், பெண் உத்தி மாலை, முகமது உசைன் புலவர். ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ இல்லை, இந்த பொயட்ஸும் இல்லை, நம்ம புக்கில் இதெல்லாம் இல்லை. அடுத்து சந்திப்பிழை இல்லாத சொற்றொடர், சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பும் முற்று திகழ்ந்தது. இங்கே என்னன்னா நமக்கு வள்ளின எழுத்து தான், ஓகே, வரைக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இடத்துல இது வந்திருக்குன்னா அப்போ இங்கே இங்கே பாருங்க, இங்கே எத்து இல்லாமல் இருக்குது. அதுவும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான், இங்கே எத்து இல்லாமல் இருக்குது. இது கண்டுபிடிச்சிட்டா போதும்.
வலுவு சொற்களற்ற வாக்கியம் வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. தாவாரத்து தாழ்வாரம் தான் வந்து கரெக்டான சொல், ஓகேவா? பற்றுக்கோடற்ற பொருள் உணர்த்தும் உவமை அடியற்ற மரம். பற்றுக்கோடற்றனா அடியற்ற மரம். பிறவினை சொத்தொடர் முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான். இன்னொருத்தருக்கு வந்து சொல்கிறாங்க கற்பிக்கிறாங்கன்னா அது வந்து பிறவினையில் வரும். அடுத்து வலுவு சொல்லற்ற வாக்கியம் ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தாள். ஸோ இங்கே செலவுன்றதே ரெண்டு இடத்துல சிலவு சிலவுன்னு இருக்குது, அதுலேயே வந்து அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம், ஓகேவா? அதுமாதிரி வித் விற்றுன்னு வரும், இங்கே வித்துன்னு இருக்குது, இதில் வந்து சிலவு சிலவு வருது. புட்டு வரக்கூடாது, பிட்டு, ஓகேவா? விட்டுன்றது மிகச்சிறிய அளவு. சேப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறி. குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது. ஆயிற்று, பாடப்பட்டது, இதை மாதிரி இந்த லாஸ்ட் எண்டிங் முடிகிற வேர்டு வச்சு நீங்கள் வந்து சேப்பாட்டு வினை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அகரவரிசை சொற்கள் யவனர், யானர், யாப்பு, யாமம். ஃபஸ்ட் யா, அடுத்து மூணுமே யா தான் வந்து நீங்கள் செகண்ட் லெட்டரை வந்து கன்சிடர் பண்ணணும். யான், யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருப்பை ஏற்கும்போது என் என திரியும். யான் குட்டலை எண்ணெய், இல்லை என்ன என்ன நம்ம யான் குட்டல் கூ போட்டோன்னா எனக்கு, அது மாதிரி வந்து மாறும். பெயர் சொல்லின் வகையறுதல் மரம். மரம்ன்றது இடுகுறி பொது பெயர். ஸோ மரம்ன்றது காமனாக இருக்குது, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வச்சாங்கன்னா அது வந்து இடுகுறி பெயர், கரெக்டாக? ஸோ அப்போ இது வந்து பொது பெயர். அதிலே நம்ம வந்து மாமரம், வேப்ப மரம் சொன்னோன்னா அது வந்து சிறப்பு பெயரில் வரும், பட் இது வந்து பொதுவாகதால் பொது பெயர். ஓகே, இந்த வீடியோட 50th க்வெஸ்சன் நம்ம பார்த்துடலாம். மீனிங் கேசரி. கேசரின்றது சிங்கம், பூதரம், மலை, கவிகை, குடை, இடர், துன்பம். 4321. ஓகே, இதில் நம்ம வந்து 201 to 250 க்வெஸ்சன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டே 6 பார்க்கலாம். தேங்க்யூ.